காரைக்குடி ஊரை நான் பார்க்கும்போது எனக்கு வெனிஸ் மாதிரி இருக்கும். ஒரு தண்ணீர் மிதக்கும் நகரம் மாதிரி அந்த நகரம் மேட்டில் இருக்குது, எல்லாமே பங்களா. ஒரு நாள் நானும் சில்வாவும் நடந்து போயிட்டுருக்கோம். சில்வா என்கிட்ட ஒரு நாள் சொல்கிறா, அவள் பேசுகிறாப்புல, அண்ணே இந்த ஊர் என்னன்னா ஒவ்வொரு வீடும் இங்கேருந்து அது அந்த தெரு வரைக்கும் இருக்குது, ஆனால் மனிதர்களே இல்லைண்ணே. இந்த ஊருக்கு என்ன நடந்திருக்கும்? இந்த ஊருனுடைய சோகம் என்ன, சாபம் என்ன? நாங்கள் எல்லாமே ஷூட்டிங்க, எந்த வீடு பெருசாக இருக்கும், எந்த வீடு சின்னதாக இருக்கும், எதில் நல்ல தூண் இருக்குன்னு தான் யோசிப்போம் அங்கே போய். ஆனால் ஒரு மனிதன் வந்து அந்த ஊரை பற்றி, அந்த ஊரில் என்ன சோகம், ஏன் எந்த மனிதர்களுமே இல்லை, யாருமே வாழலையா இவ்வளோ பெரிய வீட்டில், குறைந்தபட்சம் ஒரு 100 வருஷத்துக்குள்ளே தான் அந்த நகரம், ஒரு 100 வருஷத்தில் ஒரு நகரம் செட்டிநாடு கட்டமைப்பு விட்டு 100 வருஷத்தில் யாருமே இல்லை, எல்லாம் வெறிச்சோடி கிடக்கு. அப்படி ஒரு இடத்தில் ஞானத்தை தேடுபவனா நான் சில்வாவை பார்க்குறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நவம்பர் 30 தம்பி செல்வாவனுடைய நாள். செல்வாவை நான் வந்து ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் பிரமிக்கிற ஒரு கேரக்டர் செல்வா. 1991 ஒரு 100 ரூபாய் பணத்தோடு சென்னைக்கு வந்த ஒரு சில்வா. அதுவும் 100 ரூபாய் அவர் 100 ரூபாய் இல்லை, இங்கே ஒரு நண்பர் கிறிஸ்டோஃபர்னு ஒரு நண்பர், டேய் நான் சென்னை வரண்டா என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்டோஃபர் அனுப்பி அந்த 100 ரூபாவில் 85 ரூபாவை டிக்கெட் எடுத்துக்கிட்டு 15 ரூபாவோட சென்னையில் வந்து இறங்கின சில்வா இன்றைக்கி இவ்வளோ பெரிய சாதனையை படைச்சிருக்கான்னும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது சென்னையில் வந்து இறங்குற ஒவ்வொருவங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு தாய் தந்தை இழந்த ஒரு சிறுவன் சில்வா. உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல, இளம் வயதில் தாய் தந்தை இழந்த ஒரு சிறுவன். ஹாஸ்டல்லே படிக்கிறான், தாய் தந்தையர் இல்லாமல் ஹாஸ்டல்லே படித்து ஒரு 10th முடித்து ஐடிஐ முடித்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சென்னையில் அவன் ஹாஸ்டலில் படித்த ஒருத்தன் இங்கே இருக்கிறவனை நம்பி இங்கே ஓடி வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கான்னும்போது இது எல்லாரும், அதாவது அவனுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய பயோகிராஃபியாக இருக்குது. இதே விஜய் ஹெல்த் சென்டரில் அவன் நர்ஸாக வேலை செஞ்சுருக்கான், அதுக்கு பிறகு படிச்சிருக்கான், அந்த நர்சிங் படிச்சிருக்கான், அதுக்கு பிறகு ஒரு மாஸ்டர் மூலமாக டான்ஸு கற்றுருக்கான். போயிட்டு உன் வாழ்க்கையில் எதையாவது ஒன்று சாதிக்கணும்னே சின்ன வயசுலேருந்து வாழ்ந்த ஒரு மனிதனாக நான் சில்வாவை பார்க்குறேன். ஏன்னா தாகம் உள்ளவனை தண்ணீர் தேடுகிறது, தண்ணீரும் தாகம் உள்ளவனை தான் தேடுகிறது. அப்படி தேடுறவனுக்கு அந்த இடம் கிடைச்சிடும். அதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு வாழும் உதாரணமாக சில்வா இருக்காப்பில். ஏன்னா நம்ம வந்து சின்ன வயதில் இருக்கிற 45 வயதில் இருக்கிற ஒரு ஒரு மாஸ்டர், அடுத்தது நம்ம என்னென்னா எப்போதுமே உதாரணங்களை வெளியிலேருந்து எடுப்போம், சேர்க்குறாங்க அப்படிம்போம், இங்கே வாவசியம் நமக்கு தெரியாது. அப்போ நமக்கு எல்லாத்துக்குமே என்னென்னா எட்ட இருக்கிற ஒருத்தனை தான் நம்ம உதாரணமாக தேட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை இந்த சமூகம் நம்மளுக்கு கற்று தந்துடுச்சு. ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிறவனே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னும் போது அது சில்வாவை நான் பார்க்குறேன், ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இது என்னென்னா, நான் வந்து ஒரு ரவுடி, இதில் ரவுடி அரசியல்வாதி, எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது. ஏன்னா அந்த கேரக்டர் பண்ண வேண்டியது சில்வா தான், சில்வா பண்ண வேண்டிய கேரக்டர் எனக்கு தந்துட்டாப்பில். அதே போல் இப்போ ஒரு தனுஷு படம் இருந்தது, அதில் தனுஷ் என்கிட்ட, அண்ணே நீ தானே அதை பண்ணுறேன், நீ தானே அதை பண்ணுறேன்னாப்பில். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து, அண்ணே அது சில்வா மாஸ்டர் பண்ண சொல்லிடலான்னுட்டாப்பில். அப்படி ஆமாம் வந்து பண்ணாப்பில். ஸோ என்னன்னு கேட்டால், ஏதோ அவர் பண்ண வேண்டியதை ஒன்றை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாப்புல, முடிஞ்ச அளவுக்கு அதை நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு தெரில, நீங்கள் பார்த்தா தெரியும். அடுத்தது சில்வா ஒரு மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், சில்வா வந்து ஒரு, அதாவது இன்ஃபர்மேஷன், அதுக்கு பிறகு வந்து நாலேஜ், அதுக்கு பிறகு விஸ்டம், அதாவது அதாவது தகவல்கள், அறிவு, அறிவுக்கு பிறகு ஞானம். நான் வந்து சில்வா ஒரு ஞானஸ்தனாக பார்ப்பேன். உங்ககிட்டேருந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு தெரியறதெல்லாம் எனக்கு தகவல்கள், இன்ஃபர்மேஷன். அந்த தகவல்களை வச்சுக்கிட்டு நான் யோசிக்கிறேன் பார்த்தீங்களா, அது அறிவு. அந்த அறிவினுடைய முதிர்ச்சி வந்து விஷ்டம், ஞானம். நான் ஒரு ஞானஸ்தனாகவே பார்ப்பேன் சில்வாவை. நாங்கள் இப்போ ஒரு படம் காரைக்குடியில் ஷூட்டிங்கு நைட்டு, காரைக்குடி ஊரை நான் பார்க்கும்போது எனக்கு வெனிஸ் மாதிரி இருக்கும்.
ஒரு தண்ணீர் மிதக்கும் நகரம் மாதிரி அந்த நகரம் மேட்டில் இருக்குது, எல்லாமே பங்களா. ஒரு நாள் நானும் சில்வாவும் நடந்து போயிட்டுருக்கோம். சில்வா என்கிட்ட ஒரு நாள் சொல்கிறா, அவ பேசுகிறாப்புல, அண்ணே இந்த ஊர் என்னன்னா ஒவ்வொரு வீடும் இங்கேருந்து அது அந்த தெரு வரைக்கும் இருக்குது, ஆனால் மனிதர்களே இல்லைண்ணே. இந்த ஊருக்கு என்ன நடந்திருக்கும், இந்த ஊருனுடைய சோகம் என்ன, சாபம் என்ன? நாங்கள் எல்லாமே ஷூட்டிங்க, எந்த வீடு பெருசாக இருக்கும், எந்த வீடு சின்னதாக இருக்கும், எதில் நல்ல தூண் இருக்குன்னு தான் யோசிப்போம் அங்கே போய். ஆனால் ஒரு மனிதன் வந்து அந்த ஊரை பற்றி, அந்த ஊரில் என்ன சோகம், ஏன் எந்த மனிதர்களுமே இல்லை, யாருமே வாழலையா இவ்வளோ பெரிய வீட்டில், குறைந்தபட்சம் ஒரு 100 வருஷத்துக்குள்ளே தான் அந்த நகரம், ஒரு 100 வருஷத்தில் ஒரு நகரம் செட்டிநாடு கட்டமைப்பு விட்டு 100 வருஷத்தில் யாருமே இல்லை, எல்லாம் வெறிச்சோடி கிடக்கு. அப்படி ஒரு இடத்தில் ஞானத்தை தேடுபவனா நான் சில்வாவை பார்க்குறேன். இந்த படம் அவனுடைய ஞான தேடலாக தான் இதை நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு அப்பாவினுடைய உண்மையான உணர்வுகளை சொல்கிறதுக்கு இன்னும் உலகத்தில் மொழி கண்டுபிடிக்கப்படவே இல்லை. ஏனென்றால் நாம் தாய் வழி சமூகமாக வந்துட்டோம், அதனால் தாயை கொண்டாடுறது தான் நமக்கு ரொம்ப சிறப்பு. ஏன்னா நான் ஏன்னா நிறைய எழுத்தாளர்கள் கலைஞர்கள்லாம் பெரும்பாலும் ஆண்களாக இருக்கிறதால ஃப்ராய்டு சொல்கிற மாதிரி எதிர் ஆப்போசிட் செக்ஸ், அம்மாவை பற்றி தான் நான்லாம் இது பண்ணேன், நான்லாம் அம்மா பிள்ளை தான். ஆனால் தந்தைகளை பற்றி சொல்கிறதுக்கு மொழியே இன்னும் கண்டுபிடிக்கப்படலைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி ஒரு சோகமான பிறவிகள் தான் அப்பாக்கள். ஏனென்றால் ஒரு அப்பா மட்டும்தான் தம் பிள்ளைகிட்ட தோக்கணும்னு நினைப்பான், என்னை விட என் பிள்ளை ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரே உயிர் உலகத்தில் அப்பா தான். அதே போல் ஒரு அப்பா தான் பிள்ளை வந்து முன்னேறணும், முன்னேறணுமே, அவன் நல்லா இருக்கணுமே அப்படின்றது தான் அவனுடைய கரிசனமும் கோபமும் எல்லாமே இருக்கும். பையனுக்கும் ஒரு டீனேஜில் அப்பாவுக்கும் பையனுக்கும் பிடிக்காமல் போகிறதுக்கு முக்கியமான காரணம் ஏன் இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கான்ற அக்கறை தான். ஏன்னா முழுக்க முழுக்க குழந்தைகள் மீது அக்கறையாக உள்ள ஒரே ஜீவன் அப்பா தான். அப்படி அப்பாவை பற்றி ஒரு அருமையான படத்தை சில்வா பண்ணியிருக்காப்புல. இந்த படம் சில்வா ஒவ்வொரு படியாக ஏறி 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 வந்து இந்த இடத்துல இருக்காப்புல. இன்னும் மிகப்பெரிய இடம் சில்வாவுக்கு இருக்குது. நான் வாழ்த்துறேன், நான் வந்து கடவுளை வேண்டுறேன். ஏன்னா ஒன்றை மாதிரி மனிதர்கள் இன்னும் வளர வளர அடுத்தவனுக்கு மிகப்பெரிய உதாரணமாக நீ இருப்பேன். வாழ்த்துறேன் தம்பி. அடுத்தது அண்ணன் கனி அண்ணன். கனி அண்ணனை பற்றி சொல்ல முடியும், எங்கள் ஊரில் சொல்லுவாங்க ஊரெறிஞ்ச பாப்பானுக்கு எதுக்கிட்டா பூனு உள்ளுண்டு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அண்ணன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பா கேரக்டரா கூப்பிடுங்க கனியை, அண்ணனா கூப்பிடுங்க, பெரியப்பாவா கூப்பிடுங்க, மாமாவா மச்சானா கூப்பிடுங்க கனியண்ணனை. அதாவது ஒரு கேரக்டர் வந்து எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி ஒரு மனிதனை வந்து இயற்கை படைச்சிருக்கிறது அண்ணன் கனியண்ணன். அவரும் ஒரு அப்பா பிள்ளை, அவங்க அப்பா பேர் பிள்ளையார் உங்களுக்கு தெரியும். கனியண்ணன் பேரே வந்து முதிர்ச்சியினுடைய ஞானம். கனியண்ணன் நல்லா படிக்கிறவர், நிறையா உதாரணமாக இருக்கிறவர், நிறையா உதவி பண்ணுறவர், எந்த கேரக்டர் பண்ணாலும் சிங்கிள் டேக்கில் பண்ணுறவர். அப்படி பல உதாரணங்களோடு இருக்கிற கனியண்ணனை இன்னும் பல படங்கள் ஐயா ஏல் அழகப்பையா சொன்ன மாதிரி மேலும் மேலும் வளர்ந்து உங்களுடைய வளர்ச்சியால் இன்னும் பல பேர் நன்மையடையணும். இந்த சிறந்த படத்தை வெளியிட்ட ஜி5 நிறுவனத்தருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்து. சாம் மியூசிக் ரொம்ப பிரமாதமாக, நான் வந்து கடைசியாக எனிமி பார்த்தா ரொம்ப ஆறாரு, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தையும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாப்புல. மற்றபடி இது யாராவது விட்டுருந்தோன்னா மன்னிச்சிங்க. நன்றி, வணக்கம்.